கூட்ட நெரிசல் ஏற்படாமல், இங்க வந்து வாகன போக்குவரத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் கூட்ட நெரிசல் வந்து ஏற்படாமல், அதே வேளையில வரக்கூடியவர்களும் அனைவருமே அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து அதிகாரிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது பாமகவனுடைய இளைஞரை தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது வந்திருக்கிறார். அவரும் வந்து உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அரசியல் கட்சியில பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்கட்சியிலே வந்து அவர் இருந்திருந்தாலும் பல்வேறு 2005 பிறகு அவர் கட்சியை தொடங்கி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவர் வந்து போட்டிட்டு இருந்தாலும், அதற்கு பிறகு வெவ்வேறு கட்சிகளோட கூட்டணி அமைத்து அதற்கு பிறகு அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் எதிர்கட்சியிலே இருந்திருந்தாலும், யாரோடும் வந்து ஒரு அரசியல் தாண்டி அந்த பிரச்சாரங்களின் போது இந்த விமர்சனங்களை தாண்டி எல்லோரிடமும் வந்து அன்பு பாராட்டிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். எனவே அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவற்றை பதிவு செய்துவிட்டு செல்கிறார்கள். அரசியல்வாதியில ஒரு இவர் எத்தகைய ஒரு பண்பாளராக இருந்தார் என்பதை பதிவு செய்துவிட்டு செல்கிறார்கள். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரைத்துறையிலும் அரசியல் மேடைகளிலும் நாகரிகமாக பேசிய, நாகரிகமாக தொடர்ந்து அந்த பண்பை வந்து தொடர்ந்து அவர் கடைபிடித்த ஒரு தலைவராக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் என்பதை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பல்வேறு முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாளைக்கும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பகுதி பகுதியாக தொடர்ந்து பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்கள் வந்து ஒவ்வொரு குழுவாக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வந்து அங்கிருந்து வெவ்வேறு வழிகளில் வந்து அனுப்பப்படுகிறார்கள். பல்வேறு கட்சி பிரமுகர்கள் வந்து தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது பார்க்கலாம், அன்புமணி ராமதாஸ் வந்து அஞ்சலி செலுத்துகிறார். விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்ததிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் வந்து உடல் நலம் தேறி அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அன்புமணி ராமதாஸும் வந்து வெளியிட்டிருந்தார். சமீபத்தில் கூட அவர் வந்து இதற்கு முன்பு இந்த 2 முன்பு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு 15 வந்து மருத்துவமனையில் இருந்தார். அப்பொழுதும் கூட அறிக்கை எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தார்கள் அவர் வந்து நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று. அதன்படி அவரும் கூட ஒரு 15 மருத்துவமனையில் இருந்து விஜயகாந்த் நலம் பெற்று வீடு திரும்பிய பிறகு கட்சியினுடைய பொதுக்குழுவிலும் கூட கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் வந்து சில வருடங்களாகவே வெளியில் வந்து பேசாமல் இது போன்ற ஒரு ஓய்விலேயே இருந்து வரக்கூடிய நிலையில அவர் வந்து சற்று உடல்நலம் சரி அதே நிலையில் தான் இருக்கிறார் என்றுதான் அனைவருமே வந்து எதிர்பார்த்து இருப்பார்கள். ஆனால் திடீரென மீண்டும் வந்து அவருடைய உடல்நலம் குன்றி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இரு தினங்களாக அந்த மருத்துவமனையிலே இருந்தவர் இன்று மீண்டும் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று அவருடைய கட்சி சார்பிலிருந்து வெளியான அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அவர் வந்து உயிரிழந்து சடலமாகத்தான் மீண்டும் அவர் வீடு திரும்பினார். வீடு திரும்பி அவர் 1 தான் அங்கே வைத்திருந்தார்கள். அதன் பிறகு கட்சியினர் அதிக அளவுல அவருடைய ரசிகர்களும் அவருடைய பல்வேறு பொதுமக்களும் அவர் மீது அன்பு பொதுமக்களும் அவருடைய வீட்டிற்கு தொடர்ந்து வந்ததுனால அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. பலரும் வந்து வீட்டினுடைய நுழைவாயில கேட்டை தட்டி அவரை அதாவது அவர் சந்தித்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். பலரும் கதறி எழுதி வீட்டிற்கு முன்பு நின்று கொண்டிருந்தார்கள். எனவே அதற்கு பிறகு உடலை அங்கு வைத்திருக்க வேண்டாம் என்றுதான் கட்சி அலுவலகத்தை கொண்டு வந்து வைத்தால் அங்கிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்பதனால உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முதலமைச்சர் வந்து நேரடியாக வந்து இவர் அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருந்து உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து கொண்டு வருவதற்கே கோயம்பேட்டிற்கு கொண்டு வருவதற்கே சாலிகிராமத்திலிருந்து கோயம்பேடு கொண்டு வருவதற்கு 1 மேல 1.5 ஆனது இங்கே கொண்டு வருவதற்கு அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளம் பல்வேறு இடங்களில் வந்து சூழ்ந்திருந்தார்கள். அவருடைய கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையிலே அவர்கள் சாலையினுடைய இருமருகிலும் நின்று அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி கொடுக்கிய காட்சிகளை எல்லாமே பார்த்தோம். தொடர்ந்து இங்கே கொண்டு வந்து வைத்த பிறகும் கூட அலுவலகத்திலே கொண்டு வந்து வைத்த பிறகும் கூட கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த கட்சி அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு வழிகளில் இருந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில வந்து கொண்டிருக்காங்க. தற்பொழுது வரை அந்த கூட்டம் வந்து குறையவில்லை. 11 அளவிலிருந்து கூட்டம் வந்து இங்கே குவிய தொடங்கினார்கள். அந்த கூட்டம் இன்னும் இருக்கிறது. இது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு மேம்பாலம் அந்த கட்சி அலுவலகத்தில் இருக்கிறது. அந்த மேம்பாலத்தின் மீதும் வந்து பொதுமக்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள்.